வணக்கம். தலைப்புச் செய்திகள். பள்ளி மாணவி தூக்கிட்டு தற்கொலை, ஆசிரியர் கண்டித்ததால் விபரீத முடிவு. மழை நிவாரணம் வழங்குவதில் தாமதம், நிதி நெருக்கடியால் ஆளுநர் ஒப்புதல் வழங்குவதில் காலதாமதம். ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த முப்படை தலைமை தளபதி உட்பட ராணுவ வீரர்களுக்கு சட்டப்பேரவையில் அஞ்சலி, முதல்வர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பு. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து சிஐடியுவினர் வாகனங்கள் நிறுத்தி போராட்டம், ஒரு மணி நேர போக்குவரத்து பாதிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ஆசிரியை கண்டித்ததால் அரசு பள்ளி மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பூமியான்பேட் பகுதியைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி ராமு. இவரது மகள் ஸ்வேதா கதிர்காமம் அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வந்தார். இதனிடையே கடந்த மாதம் பள்ளிகள் தொடங்கி வகுப்புகள் நடைபெற்று வரும் நிலையில் மாணவி ஸ்வேதா உடல்நலக் குறைவு காரணமாக பள்ளிக்கு செல்லவில்லை. மேலும் பள்ளி தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரியை பள்ளிக்கு வியாழனன்று அழைத்து வகுப்புக்கு வராதது குறித்து கண்டித்ததாக தெரிகிறது. இதனையடுத்து மாலை வீட்டிற்கு சென்ற மாணவி ஸ்வேதா கழிவறையில் தனது ஷாலை கொண்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து மாணவியின் தாய் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பள்ளி மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடியால் மழை நிவாரணம் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த மாதம் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் பல ஏக்கர் விளைநிலங்கள் பாதித்தன. 5000க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழை வெள்ளம் புகுந்து பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். 2500 மில்லிமீட்டர் வரை மழை கொட்டி தீர்த்ததால் ₹3000 கோடி அளவுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டது. இதையடுத்து மழை வெள்ள பாதிப்பை மத்திய குழு பார்வையிட்டு சென்ற நிலையில் மழை நிவாரணமாக அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் ₹5000 வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். முதல்வரின் இந்த அறிவிப்பு வெளியாகி 3 வாரங்களை கடந்துவிட்ட நிலையில் ₹5000 மழை நிவாரணம் எப்போது கிடைக்கும் என்று பொதுமக்கள் இதுவரையிலும் காத்திருக்கின்றனர். ஏற்கனவே தீபாவளிக்கு அரசு அறிவித்த 10 கிலோ அரிசி 2 கிலோ சர்க்கரை திட்டம் சில தினங்களுக்கு முன்பு குறிப்பிட்ட சில தொகுதிகளில் மட்டும் தொடங்கி வைக்கப்பட்ட நிலையில் மற்ற தொகுதியில் உள்ள பொதுமக்கள் தங்களுக்கு அடுத்த ஆண்டுதான் அரிசி சர்க்கரை கிடைக்குமா என்று முணுமுணுத்து வருகின்றனர். இந்த நிலையில் ₹5000 மழை நிவாரணத்தை போர்க்கால அடிப்படையில் புதுச்சேரி மக்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டுமென மக்களிடம் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இதனிடையே அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கு மழை நிவாரணத்தை வழங்குவதற்கான கோப்பினை சிவில் சப்ளை துறை தயாரித்து தங்களுக்கு செயலர் வழியாக நிதித்துறைக்கு கடந்த வாரம் அனுப்பி வைத்தது. இந்த கோப்பை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டு நிதித்துறையானது இதற்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பாக தொடர்ந்து தீவிர பரிசீலனை உள்ளதாக தகவல் வெளியாகி வருகின்றன. புதுச்சேரியில் மொத்தம் 3.65 லட்சம் ரேஷன் கார்டுகள் உள்ள நிலையில் மழை நிவாரணம் ஒவ்வொரு அட்டைக்கும் ₹5000 வழங்கப்பட வேண்டுமெனில் மொத்தம் ₹18.2 கோடி வரை தேவைப்படுகிறது. பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு இல்லாத சூழல் இருப்பினும் மீன்வளத்துறை, வேளாண் துறை, சிவில் சப்ளை துறை உள்ளிட்ட சில துறைகளின் பங்களிப்போடு இந்த மழை நிவாரணத்தை படிப்படியாக பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விநியோகிக்க நிதித்துறை திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. இப்பணிகளை இன்னும் முழுமை பெறாத நிலையில் ஆளுநரிடம் இதற்கான நிதி ஒப்புதல் பெறும் முடிவு தொடர்ந்து தாமதமாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. நிதி நெருக்கடி காரணமாக இத்திட்டத்திற்கு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் விரைந்து ஒப்புதல் அளிப்பாரா என்ற கேள்வியும் பரவலாக எழுந்துள்ளது. இதனால் பொதுமக்களுக்கு ₹5000 மழை நிவாரணம் கிடைக்க மேலும் சில நாட்கள் தாமதமாகலாம் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த இந்தியாவின் முப்படை தலைமை தளபதி உள்ளிட்ட ராணுவ வீரர்களுக்கு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் இந்திய முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத், அவரது மனைவி உள்ளிட்ட ராணுவ வீரர்கள் 13 பேர் உயிரிழந்தனர்.
இச்சம்பவம் நாட்டையே சோகத்தில் ஆழ்த்தியது. மேலும் உயிரிழந்தவர்களுக்கு நாடு முழுவதும் பல்வேறு தரப்பினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு புதுச்சேரி சட்டப்பேரவையில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பிபின் ராவத் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து சிஐடியு தொழிற்சங்கத்தினர் வாகன நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டது. பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வுகளை திரும்ப பெற கோரி சிஐடியு தொழிற்சங்கத்தினர் வாகன நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்தனர். அதன்படி வெங்கடசுபரெடியார் சிலை அருகே ஆட்டோ மற்றும் டெம்போக்களில் கண்டன போஸ்டர்கள் ஒட்டி வாகன நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். 10 நிமிடம் நடைபெற்ற வாகன நிறுத்த போராட்டத்தால் புதுச்சேரி பேருந்து நிலையத்திலிருந்து விழுப்புரம், திண்டிவனம், சென்னை, கடலூர் மார்க்கமாக செல்லும் அனைத்து பேருந்துகள், ஆட்டோக்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் சாலையில் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர்ந்து சாலையில் மனித சங்கிலி போன்று நின்ற சிஐடியுவினர் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை உடனடியாக திரும்ப பெற கோரி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசு சார்பில் ₹125 கோடி மதிப்பிலான பிணைய பத்திரங்கள் ஏலம் விடப்பட்டுள்ளன. புதுச்சேரி அரசு நிதித்துறை செயலாளர் மற்றும் வளர்ச்சி ஆணையர் பிரசாந்த் கோயல் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி அரசு ₹225 கோடி மதிப்புள்ள 6 ஆண்டுகால பிணைய பத்திரங்களை ஏலத்தின் மூலம் விற்க முன் வந்துள்ளது. இந்த பிணைய பத்திரங்கள் குறைந்தபட்சம் ₹10,000 அதன்பின் 10,000 மடங்குகளிலும் ஏலம் விடப்படும். இந்திய ரிசர்வ் வங்கியின் மும்பை கோட்டை அலுவலகத்தில் வருகிற 14ஆம் தேதி ஏலம் விடப்படும். ஆர்வம் உள்ளவர்கள், நிறுவனங்கள், கூட்டமைப்பு குழுமங்கள், நிதி நிறுவனங்கள், வருங்கால வைப்பு நிதி நிறுவனங்கள், பொறுப்புரிமை நிதியங்கள், கூட்டுறவு வங்கிகள், பிராந்திய ஊரக வங்கிகள் ஒரு கூட்டு போட்டியில்லா ஏலத்தை அதனை சார்ந்த அனைத்து கூறுகளுக்கும் மின்னணு முறையில் பேசி முடிவு செய்து இந்திய ரிசர்வ் வங்கியின் உட்பிரிவு வங்கியியல் தீர்வு மூலம் மும்பை கோட்டையில் உள்ள ரிசர்வ் வங்கி இணையதள முகவரியில் வருகிற 14ஆம் தேதி காலை 10:30 முதல் சமர்ப்பிக்க வேண்டும். ஏலத்தின் முடிவுகள் அன்றைய தினமே வெளியிடப்படும். ஏலம் எடுத்தவர்கள் பிணைய பத்திரங்களுக்கான விலையை இந்திய ரிசர்வ் வங்கி மும்பை அல்லது சென்னையில் செலுத்தத்தக்க வகையிலான வங்கியாளர் காசோலை அல்லது கேட்பு வரைவோலையை வருகிற 15ஆம் தேதி வங்கி பணி நேரத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த பிணைய பத்திரங்களுக்கு ரிசர்வ் வங்கியால் தீர்மானிக்கப்படக்கூடிய விதத்தில் வட்டி வழங்கப்படும். இந்த வட்டி 6 மாதத்திற்கு ஒரு முறை வழங்கப்படும். அதாவது June 27 மற்றும் December 15 வழங்கப்படும். இந்த பிணைய பத்திரங்கள் மாற்றி கொடுக்கக்கூடியதாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த முப்படை தளபதி மற்றும் இராணுவ வீரர்களுக்கு காவலர் பயிற்சி பள்ளியில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. குன்னூர் அருகே மலைப்பகுதியில் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த முப்படை தளபதி பிபின் ராவத் உட்பட இராணுவ அதிகாரிகளுக்கு அரசியல் கட்சியினர், பொதுமக்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் புதுவை கோரிமேட்டில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளியில் முப்படை தளபதி பிபின் ராவத்துக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காவலர் பயிற்சி பள்ளியின் போலீஸ் சூப்ரண்ட் ரவிக்குமார் பிபின் ராவத் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் பயிற்சி சப் இன்ஸ்பெக்டர்கள், போலீசார் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக 2 நிமிடம் மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. பாலிதாசன் மகளிர் கல்லூரியில் சர்வதேச மனித உரிமைகள் தினம் கடைபிடிக்கப்பட்டது.
பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. இதில் கல்லூரி முதல்வர் ராஜ்குமார் தலைமை தாங்கி தலைமை உரையாற்றினார். வரலாற்று துறை தலைவர் தேன்மொழி மனித உரிமைகள் குறித்து சிறப்புரையாற்றினார். மேலும் விழாவில் இன்னொரு பகுதியாக லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வாரம் குறித்து கல்லூரி இடையே பல போட்டிகள், வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. வருவாய்த்துறை பேராசிரியர் கீதா லஞ்ச ஒழிப்புத்துறை விழாக்கான அறிக்கையை வாசித்தார். மேலும் நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவிகள், பேராசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வரலாற்று துறை மற்றும் NSS மாணவர்கள் செய்திருந்தனர். குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த முப்படை தலைமை தளபதி உள்ளிட்ட ராணுவ வீரர்களுக்கு புதுச்சேரி கிழக்கு மாநில தேர்தல் பிரிவு செயலாளர் வையாபுரி மணிகண்டன் தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. குன்னூரில் நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் இந்தியாவின் முப்படைகளின் தலைமை தளபதியான பிபின் ராவத், அவரது மனைவி, ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட 14 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் விபத்தில் உயிரிழந்த தலைமை தளபதி உள்ளிட்ட ராணுவ வீரர்களுக்கு புதுச்சேரி கிழக்கு மாநில அதிமுக சார்பில் தேர்தல் பிரிவு வையாபுரி மணிகண்டன் தலைமையில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முத்தியால்பேட்டை மணிக்கூண்டு அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பிபின் ராவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மெழுகுவத்தி ஏற்றியும் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் ஏராளமான அதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 24 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 19 நபர்களுக்கும் காரைக்காலில் 4 நபர்களுக்கும் மாகேவில் 1 நபர் என மொத்தம் 24 நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாநிலத்தில் தற்போது 243 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா தொற்றால் கடந்த 24 மணி நேரத்தில் உயிரிழப்பு ஏற்படாததால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1877 உள்ளது. மேலும் மாநிலத்தில் இதுவரை 127,060 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை 129,180 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சிறந்த சமூக பணியாற்றி வரும் ஓய்வு பெற்ற காவலர் நலச்சங்கத்தின் செயலாளர் இளங்கோவனுக்கு நேஷனல் இம்யூனிட்டி குளோபல் ஃபீஸ் ஃபெடரேஷன் சார்பில் மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்ற காவலர் இளங்கோவன் சிறு வயதிலிருந்தும் தனது ஓய்விற்கு பிறகும் சமூக பணிக்கான பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். மேலும் ஓய்வு பெற்ற காவலர் நலச்சங்கத்தின் செயலாளராக இருக்கும் இவர் புதுச்சேரி கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்கத்தின் கௌரவ தலைவராகவும் சமூக பணியில் செயல்பட்டு வருகிறார். 68 வயதை கடந்தும் சமூக பணிகளை துடிப்புடன் செவ்வனே செய்து வரும் இவரின் செயலை பாராட்டி நேஷனல் இம்யூனிட்டி குளோபல் ஃபீஸ் ஃபெடரேஷன் இவருக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கி கௌரவப்படுத்தியுள்ளது. இதேபோல் சிறந்த இலக்கிய சேவைக்காக எழுச்சி கவி மதிப்புறு முனைவர் சரவணனுக்கும் சிறப்பு முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது. சென்னை அடையாறில் உள்ள TN ராஜரத்னம் பிள்ளை முத்தமிழ் பேரவை கலைஞரங்கத்தில் தேசிய மனிதநேய உலகளாவிய அமைதி கூட்டமைப்பு மற்றும் பொலிவிரியன் பல்கலைக்கழகத்தின் 3வது பட்டமளிப்பு விழாவில் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு விருதுகள் மற்றும் பட்டமளிப்பு விழாவில் ஓய்வு பெற்ற மேலாண் சென்னை சிவில் கோர்ட் நீதிபதி மாரியப்பன், தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலச்சங்க தலைவர் பொன்குமார், நேஷனல் இம்யூனிட்டி குளோபல் ஃபீஸ் ஃபெடரேஷன் நிறுவன தலைவர் ஈஸ்வரராஜன் ஆகியோர் இந்த கௌரவ முனைவர் பட்டத்தை அவர்களுக்கு வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் கௌரவ முனைவர் பட்டம் பெற்ற இளங்கோவனின் துணைவியார் பாலசுந்தரி, சகோதரர் சச்சினானந்தம், ஓய்வு பெற்ற காவல்துறை ஆய்வாளர் குருமூர்த்தி, புதுச்சேரி கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்க நிறுவனர் ஆனந்த ஆரோக்கியதாஸ், பொருளாளர் ஜூலிதாஸ் ஆகியோர் மற்றும் பலர் கலந்து கொண்டு முனைவர் இளங்கோவன் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். மணிமேகலை அரசு பள்ளியில் குப்பையில்லா தூய்மையான முன்மாதிரி பள்ளி திட்டம் தொடங்கப்பட்டது. புதுச்சேரி நகராட்சி, புதுச்சேரி நகர வளர்ச்சி முகமை, ஸ்வஸ்தா கார்ப்பரேஷன் இணைந்து புதுச்சேரியில் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. குப்பைகளை தரம் பிரித்து மேலாண்மை செய்து குப்பை மேடு உருவாதை தடுப்பது முக்கிய நோக்கமாக கொண்டு இத்திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தை மக்களிடையே கொண்டு சேர்க்கும் விதமாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளிலேயே முதன்முறையாக மணிமேகலை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள மாணவிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் குப்பையில்லா சுகாதார பள்ளியை உருவாக்கும் விதத்தில் வெள்ளியன்று விழா நடைபெற்றது. புதுச்சேரியிலிருந்து குப்பையில்லா தூய்மையான முன்மாதிரி பள்ளியாய் உருவாக்குவதே இதன் நோக்கம். நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி நகராட்சி சுகாதார அதிகாரி டாக்டர் துளசிராமன் முன்னிலை வகித்தார். பள்ளி முதல்வர் கரிமா தியாகி மற்றும் ஆசிரியர்கள், மாணவிகள் கலந்து கொண்டனர்.
ஆனந்த ரங்கப்பிள்ளை நாட்குறிப்பு முன்னோடியார். நைனிய பிள்ளை கனகராய முதலியார். குருவ பிள்ளை கந்தப்ப முதலியார். இதற்கான பதில் குருவ பிள்ளை. நெட்டப்பாக்கம் தொகுதியில் 3,93,00,000 ரூபாய் செலவில் சாலை அமைக்கும் பணியை அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேல் ஆகியோர் துவக்கி வைத்தனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் கொம்யூன் மதகடிப்பட்டு சந்திப்பு முதல் பண்டசோடநல்லூர் கிராமம் வரை நபார்ட் வங்கி கடன் உதவி திட்டத்தின் கீழ் சாலைகளை மேம்படுத்த சுமார் 3,93,00,000 ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் துவங்கப்பட்டன. இதனை பொதுப்பணித்துறை அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து வைத்தனர். விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சத்யமூர்த்தி, செயற் பொறியாளர் ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் தனசேகரன், இளநிலை பொறியாளர் கிருஷ்ணன், ஒப்பந்ததாரர் குமரேசன் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். உருவையாறு பகுதியில் அமைந்துள்ள தெய்வானை அம்மாள் கல்லூரி மற்றும் பயோமெட்ரிக் மாணவிகளுக்கு இயந்திரங்கள் மற்றும் கெமிக்கலை கையாளும் விதம் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. மங்கலம் உருவையாறு பகுதியில் அமைந்துள்ள ஹைப்ளூ நிறுவனத்தில் தெய்வானை அம்மாள் கல்லூரியில் பயிலும் பயோ கெமிஸ்ட்ரி மாணவிகளுக்கு அவர்கள் துறை சார்ந்த இயந்திரங்கள் மற்றும் கெமிக்கலை கையாளும் விதம் பற்றி பயிற்சி அளிக்கப்பட்டது. 3ஆம் ஆண்டு பயிலும் 100க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு ஹைப்ளூ நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் செய்யது அபுதாகிர் சில கிளீனிங் தயாரிப்புகள் பற்றியும் அதன் செய்முறை பற்றியும் விரிவாக விளக்கமளித்து செய்து காட்டினார். இந்நிகழ்வில் தெய்வானையம்மாள் கல்லூரி ஆசிரியர்கள் ஸ்ரீதேவி, ஹைப்ளூ நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் செய்யது அபுதாகிர், எழில் கௌசல்யா ஆகியோர் கலந்து கொண்டனர். ஊசுடு தொகுதியில் ரூபாய் 6,60,00,000 ரூபாய் செலவில் சாலை அமைக்கும் பணியை அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன், சாய் சரவணகுமார் ஆகியோர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். புதுச்சேரி ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஐயங்குட்டி பாளையம் முதல் கூனி முடக்கு வரை 6,60,00,000 ரூபாய் செலவில் தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன், குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி தலைவர் தியாகராஜன், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சத்யமூர்த்தி, செயற்பொறியாளர் ரவிச்சந்திரன், ஒப்பந்ததாரர் அருணகிரி மற்றும் ஊர் பொதுமக்கள், பாஜக கட்சி பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். வில்லியனூர் ஆரியபாளையம் பாலத்தில் டாடா ஏசி வாகனம் பழுதாகி நின்றதில் 1 மணி நேரத்திற்கு மேலாக அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வில்லியனூர் அருகே உள்ள ஆரியபாளையம் பாலத்தில் சிமெண்ட் மூட்டைகளை ஏற்றி வந்த டாடா வண்டி பஞ்சராகி பாலத்தின் நடுவே நின்றதால் அவ்வழியாக புதுச்சேரிக்கு வரக்கூடிய வாகனங்களும் புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் செல்லக்கூடிய வாகனங்களும் செல்ல முடியாமல் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் அவ்வழியாக சென்ற ஆம்புலன்ஸ் உட்பட பல வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனையடுத்து போக்குவரத்து காவல்துறையினர் அங்கு விரைந்து வந்து வாகனங்களை திருப்பி அனுப்பி போக்குவரத்தை சீர் செய்தனர். இதன் காரணமாக அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மணவெளி தொகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவிற்கான பணத்தை சபாநாயகர் செல்வம் வழங்கினார். மணவெளி தொகுதி மணவெளி பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் புதுச்சேரி அரசின் மாணவ மாணவிகளுக்கான இலவச மதிய உணவு திட்டத்தின் கீழ் பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு கடந்த 2 மாதங்களுக்கான அரிசி மற்றும் ரொக்கப்பணத்தை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சிவகாமி, ஆசிரியர்கள், அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் ரகுபதி, காமராஜ், கலைவாணன், குமாரன், பாலு, தங்கதுரை உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதியில் 2,61,00,000 மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணியினை அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை தொகுதியில் நபார்ட் வங்கியின் கடனுதவியுடன் திருவண்டார் கோயில், கொத்தப்புரி நத்தம் சாலை, திருபுவனை சாலை, ஆண்டியார்பாளையம் சாலை, ஐயனார் கோயில் சாலை, மதகடுப்பட்டு பாளையம் ஆகிய சாலைகள் ரூபாய் 2,61,82,000 மதிப்பீட்டில் மேம்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டது. இதற்கான பூமி பூஜை விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சத்யமூர்த்தி, செயற் பொறியாளர் சாய் சுப்பிரமணியன், உதவி பொறியாளர் ராஜகணபதி, இளநிலை பொறியாளர் தேவேந்திரன், தொகுதியின் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த முப்படை தலைமை தளபதி உள்ளிட்ட இராணுவ வீரர்களுக்கு
சமத்துவம் சமூக அமைப்பு சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமடைந்த இந்திய முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத், அவரது மனைவி மற்றும் அவருடன் பயணித்த இராணுவ வீரர்களுக்கு சமத்துவம் சமூக விழிப்புணர்வு மையத்தின் சார்பாக வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. சமத்துவம் சமூக விழிப்புணர்வு மையத்தின் தலைவர் ஹரிஹரன் மற்றும் செயலாளர் பாலா முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வேல்முருகன், சம்பத், சுரேஷ், சந்திரசேகர், வழக்கறிஞர் பிரபாகர் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு விபத்தில் துரதிருஷ்டமாக உயிரிழந்த அனைவரின் படங்களுக்கும் மலர்தூவி வீர வணக்கம் செலுத்தினர். புதுச்சேரியில் விந்தியா விமார் ஷோரூமை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் திறந்து வைத்தனர். புதுச்சேரி லெனின் வீதியில் விந்தியா விமார் ஷோரூம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, விவியன் ரிச்சர்ட் ஆகியோர் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி ஷோரூமை திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தனர். திறப்பு விழாவை முன்னிட்டு கடையில் அனைத்து விதமான வாட்டர் பியூரிஃபயர், ஆரோ பிளான்ட், மாடுலர் கிச்சன், சிமினி, சிசிடிவி கேமரா உட்பட அனைத்து பொருட்களுக்கும் சலுகையுடன் கூடிய மொத்த விலையில் விற்பனை செய்யப்பட உள்ளது. எனவே வாடிக்கையாளர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அதன் நிர்வாக இயக்குநர் வைத்தியநாதன் கேட்டுக்கொண்டார். ஆரோவிலில் உள்ள கிராண்ட் செரினா நட்சத்திர உணவகத்தில் கிறிஸ்துமஸ் கேக் தயாரிக்கும் பணி நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த ஆரோவிலில் கிராண்ட் செரினா நட்சத்திர விடுதி இயங்கி வருகிறது. இங்கு ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் திருவிழாவை முன்னிட்டு கேக் தயாரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 7ஆம் ஆண்டாக 60 கிலோ எடையுள்ள கிறிஸ்துமஸ் கேக் தயாரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கேக் தயாரிக்கும் நிகழ்ச்சியை இயக்குநர் கோவிந்தராஜுலு மற்றும் நிர்வாக இயக்குநர் விஜயா தொடங்கி வைத்தனர். 60 கிலோ எடையுள்ள கிறிஸ்துமஸ் கேக் தயாரிக்கும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பாக முப்படை தளபதி மற்றும் இராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்திய நாட்டின் முப்படையின் தலைமை தளபதி பிபின் ராவத் உட்பட 13 பேர் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தனர். இவர்களின் மறைவையொட்டி உருளையன்பேட்டை வட்டார காங்கிரஸ் தலைவர் ஆறுமுகம் தலைமையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சுப்பிரமணியன், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டப்பேரவைத் தலைவர் வைத்தியநாதன், மாநில பொதுச்செயலாளர் ரகுமான், ஊடகப் பிரிவு தலைவர் சேகர், செயற்குழு உறுப்பினர் பாபுலால், தனக்கோடி, கிழக்கு மாவட்ட தலைவர் வேல்முருகன், மாநில இளைஞர் காங்கிரஸ் செயல் தலைவர் வேல்முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திருவள்ளுவர் சாலையில் சோ கிரீன் சோனார் எனர்ஜி சிஸ்டம் ஷோரூமை சட்டமன்ற உறுப்பினர் நேரு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். புதுச்சேரி திருவள்ளுவர் சாலையில் கோ கிரீன் சோலார் எனர்ஜி சிஸ்டம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு கடையை திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். மேலும் இதில் புதுச்சேரி மதுபான கடை உரிமையாளர் சங்க தலைவர் அருளானந்தம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். சோலார் எனர்ஜி சிஸ்டம் குறித்து கடையின் உரிமையாளர் சந்தானம் கூறுகையில், சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சாரத்தை உபயோகிப்பதன் மூலம் மின்கட்டணம் குறைத்து பணத்தை மிச்சப்படுத்தலாம். மேலும் திறப்பு விழாவை முன்னிட்டு பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே வீடு, பள்ளி, கல்லூரி, பெட்ரோல் பங்க் உட்பட கமர்ஷியல் நிறுவனங்களிலும் சிறந்த முறையில் சோலார் சிஸ்டம் பொருத்தப்படும். எனவே வாடிக்கையாளர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். புதுடெல்லியில் நடைபெற்ற விபத்தில் உயிரிழந்த முப்படை தளபதி பிபின் ராவத்தின் இறுதி ஊர்வலத்தில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர். குன்னூர் அருகே நிகழ்ந்த இராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் மற்றும் அவரது மனைவியின் உடல் அலங்கரிக்கப்பட்ட இராணுவ வாகனம் மூலம் டெல்லியில் உள்ள அவரது வீட்டிலிருந்து ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கண்டோன்மெண்ட் மைதானத்தில் இறுதி சடங்குகள் செய்யப்பட்டன. முன்னதாக பிபின் ராவத் இல்லத்திற்கு மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன்,
மனுசு மாண்டவியா, ஜெய்சங்கர், ஸ்மிருதி இராணி உள்ளிட்டோர் சென்றனர். அங்கு பிபின் ராவத் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அவர்கள் இறுதி மரியாதை செலுத்தினர். இதேபோல் இராணுவ தளபதி ஜெனரல் நராவனே, விமானப்படை தளபதி ஏர்ஷிப் மார்ஷல் சௌத்ரி, கடற்படை தளபதி அட்மிரல் ஹரிகுமார் ஆகியோரும் பிபின் ராவத் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தினர். உச்சநீதிமன்ற தலைமை தளபதி என் வி ரமணா பிபின் ராவத் உடலுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த இராணுவ வாகனத்தில் பிபின் ராவத் மற்றும் அவரது மனைவி உடல் வைக்கப்பட்டிருந்த பெட்டிகள் ஏற்றப்பட்டன. இராணுவத்தின் கூர்கா துப்பாக்கிப்படை பிரிவு சார்பில் பிபின் ராவத் இறுதி ஊர்வல நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. டெல்லி கண்டோன்மெண்ட் பகுதி மயானத்தை நோக்கி இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாநில பல்கலைக்கழகத்தின் 19வது தலைவராக இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்த பேராசிரியர் நீலி பெண்டாப்புடி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்காவின் புகழ்பெற்ற பென்சில்வேனியா மாநில பல்கலைக்கழகத்தின் தலைவராக இந்திய வம்சாவளியை சார்ந்த பேராசிரியர் நீலி பெண்டாப்புடி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இவர் பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் தலைவர் ஆவார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பிறந்த இவர் 1986 தனது மேற்படிப்பை அமெரிக்காவில் முடித்தார். தற்போது கென்டக்கியில் உள்ள லூயிஸ் வில்லே பல்கலைக்கழகத்தில் சந்தைப்படுத்துதல் துறை தலைவராகவும் பேராசிரியராகவும் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் பென்சில்வேனியா மாநில அறங்காவலர் குழுவால் அவர் ஒருமனதாக அம்மாநில பல்கலைக்கழகத்தின் 19வது தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் அடுத்த ஆண்டு பதவி ஏற்பார் என்றும் கூறப்படுகிறது. நீலி பெண்டாப்புடி கல்வித்துறையில் ஏறக்குறைய 30 காலம் சேவையாற்றி உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய கிரிக்கெட் அணியின் நடுவரிசையை பலப்படுத்த விரும்புவதாக ஒருநாள் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா தெரிவித்துள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் 20 போட்டிக்கான கேப்டன் பதவியிலிருந்து விராட் கோலி விலகியதை அடுத்து புதிய கேப்டனாக ரோஹித் சர்மா நியமிக்கப்பட்டார். இதற்கிடையே ஒருநாள் போட்டி கேப்டன் பதவியிலிருந்து கோலி நீக்கப்பட்டு ரோஹித் சர்மா நியமிக்கப்பட்டார். இதுகுறித்து இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவர் கங்குலி கூறும்போது 20 கேப்டன் பதவியிலிருந்து விலக வேண்டாம் என்று கோலியிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டது. ஆனால் அவர் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. வெள்ளை நிற பந்து கிரிக்கெட்டுக்கு தனித்தனி கேப்டன் ஒத்து வராது என்பதால் ஒருநாள் போட்டிக்கும் ரோஹித் சர்மா கேப்டனாக நியமிக்கப்பட்டார் என்று தெரிவித்தார். இந்நிலையில் புதிய கேப்டன் ரோஹித் சர்மா கூறுகையில் அணியில் நடுவரிசை பேட்டிங்கை பலப்படுத்த விரும்புவதாகவும் 10 ரன்னுக்கு 3 விக்கெட்டை இழக்கும் சூழ்நிலையில் எப்படி விளையாட வேண்டும் என்பதற்கு அணியை தயார்படுத்த விரும்புவதாக தெரிவித்த ரோஹித், அணி தொடக்கத்தில் தடுமாறும்போது 3, 4, 5, 6 ஆகிய இடங்களில் பேட்டிங் செய்யும் வீரர்கள் அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு விளையாட விரும்புவதாக தெரிவித்தார். ஒரு பேட்ஸ்மேனாக கோலியின் திறமை அணிக்கு மிக முக்கியம். அவர் இன்னும் அணியின் தலைவர்தான். எனவே அவர் அணியில் இருப்பது மிகவும் முக்கியமானது என ரோஹித் தெரிவித்துள்ளார். இது அரிய படம், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். 1915 இந்தியாவில் பயன்படுத்தப்பட்ட ஓரணா நாணயத்தின் இந்த அரிய படம், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 4513 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 64.80 ரூபாய். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பள்ளி மாணவி தூக்கிட்டு தற்கொலை, ஆசிரியர் கண்டித்ததால் விபரீத முடிவு. மழை நிவாரணம் வழங்குவதில் தாமதம், நிதி நெருக்கடியால் ஆளுநர் ஒப்புதல் வழங்குவதில் காலதாமதம்.
ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த முப்படை தலைமை தளபதி உட்பட ராணுவ வீரர்களுக்கு சட்டப்பேரவையில் அஞ்சலி. முதல்வர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பு. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து சிஐடியுவினர் வாகனங்கள் நிறுத்தி போராட்டம். ஒரு மணி நேர போக்குவரத்து பாதிப்பு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.